கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் ஏப்ரல் 12 2024 வெள்ளிக்கிழமை. சோபகிருத்தருடன் பங்குனி மாதம் 30 திருநாள். ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, சதுர்த்தி திதி வளர்பிறை. விநாயகர் வழிபாடு சால சிறந்தது. நிறைய கடன் தொல்லைகள், மன அவதி, தேவையில்லாத துக்கம், டிப்ரெஷன் இதெல்லாமே காணாமல் போனால் 100% நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுறது இந்த சதுர்த்தி தித்தியில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலேயே கொஞ்சம் உண்டு. பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டுறது மனசுக்கு நிம்மதி தரும். ரோஹிணி நட்சத்திரங்கிறது பேசிக்கலாக சந்திரனுடைய நட்சத்திரம். அப்படினால் அது ரிஷபத்தில் கூடிய சந்திரனாக இருக்கிறனால சுக்கரன் சந்திரனுடைய வாய்ப்புகள் தான், பிராரப்தங்கள் தான் அதிகமாக நடக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் பொருளாதாரத்தில் நல்ல சேர்க்கை உண்டு. கண்டிப்பாக பெரிய ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் சுபகாரியங்களுக்காக செலவுகள், சுபகாரியம் எதிர்பார்க்காமல் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சோம சுந்தரம் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களை தவிர்க்கவே முடியாது. எதிர்பாராத சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் நடந்து ஒரு சில விஷயங்கள் முடியும். எல்லாமே இருந்தும் ஒரு சின்ன ஒரு மன அவதி இருக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். சில பிரயாணங்கள், ஆடம்பரமான செலவுகள், ஜாலியாக எங்கேயாவது சாப்பாட்டுக்கு போயிட்டு வருவீங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரீங்க, இந்த மாதிரி பயணங்கள் இருக்கும். இரவு நேரத்தில் பயணங்கிறது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில இடங்கள் இன்றைய நாள் வந்து ஃபேமிலிக்குள்ள சந்தோஷம் பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள், எதிர்பாராத நட்பு, எதிர்பாராத சந்தோஷம், மிகப்பெரிய திருப்தி, தெய்வ அனுகூலம் நிறைந்த நாள். திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலைகளில் மாற்றம், சில இடங்களில் அலைச்சல் இருக்கும். உணவு, தின்பண்டம், தானியம், அதுக்கப்புறம் மெட்டல்ஸ் வியாபாரம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். மற்ற அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும்னு சொன்னால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தெய்வ அனுகூலம், தெய்வ தரிசனம், பெருமாள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் செய்வீங்க. முன்னோர்கள் சம்மந்தப்பட்டது, அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன தயக்கங்கள், சின்ன சின்ன தடைகள் இருந்து அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சற்று கவனமாகவே இருக்க வேண்டும் சொல்லலாம். வண்டி வாகனங்களில் பராமரித்து செலவுகள், தேவையில்லாத செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஒரு கோபத்தினால, ஒரு ஆங்ஸைட்டினால், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுனால ஒரு புஷ் இருக்கும். இந்த நாள் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மாரஞ்சனம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாள். நிறைய பேர் இன்றைய நாள் ஃபேமிலியோட குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க.
ஆடல் பாடல் கச்சேரி எதிர்ப்பாளர் மூலியமாக நிறையா நல்ல விஷயங்கள் திருப்தி ஏற்படக்கூடிய நாள். அயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு உணவில் கண்ட்ரோல் வேணும், அதனால் நிறைய ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி வரும். விடா பிடிவாதம், பெரியவங்க மூத்தவங்கனால சில பிரச்சனைகள், தேவையில்லாத சிக்கல்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக வேணும்னு சொல்லலாம். வாழ்க்கை துணைக்கு தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் மஞ்சள் நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு காதல் கைகூடும், குழந்தை சம்பந்தப்பட்ட பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லாத்துலேயுமே பெரிய சக்ஸஸ், சின்ன விஷயமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உருவாகும். சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதிய வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, கட்டிடங்கள் வாங்குவது பெரிய சக்ஸஸ் கொடுக்குறது. அமோகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது. சொந்த ஊருக்கு சில்லு சில்லுன்னு போகக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, ரொம்ப யோகமாக இருக்குன்னு சொல்லலாம். மாற்றுக்காரகன் சுகஸ்தானம் சூப்பராக இருக்கிறதுனால எல்லோரு கூடயும் அந்யோன்யம், மெயினாக நட்பு வட்டாரங்கள் மட்டும் கிடையாது, உங்களுடைய சொந்த பந்தங்கள்கிட்டையுமே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனோதிடம், தன்னம்பிக்கை எல்லாத்துலேயுமே கௌரவம். ஒரு விஷயத்தை எடுத்து ஆரம்பிக்கும் பொழுது இருக்கக்கூடிய அது பாதிப்புகள் இருக்கவே இருக்காது, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. நல்ல பயணங்கள், சந்தோஷமான விஷயங்களை பற்றி பேசுறது, நிறைய பேர் இந்த நாள் வந்து உங்களுடைய சந்தோஷத்தை பத்து பேர்கிட்ட பகிர்ந்துக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். மனசு லேசாகும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரம் ஆரஞ்சினர். சரி, இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னா பொதுவாகவே எல்லாருக்குமே நல்லா இருக்கு, பயப்பட வேண்டியதில்லை. எல்லாமே விரைந்து நடக்கும், பயணங்கள் மிக அதிகமாக இருக்கும், சுபகாரியங்களுக்கு செலவுகள் நிறைய பேர் இன்றைய நாள் வந்து, அதாவது சாப்பாடு உணவு தின்பண்டம் இது சம்மந்தப்பட்ட செலவுகள், கண்ணாடி வளையல் பெண்கள் இன்றைய நாள் வாங்கினீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல சிவநாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி வந்தோன்கொண்டு வந்தது தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.